மே தினமான இன்று நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு தன்னார்வ சமூக ஆர்வலர்கள் மணிகண்டன் தலைமையில் சிற்றி ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நைனா முகமது வழக்கறிஞர் ரமேஷ் சங்கரநாராயணன் சரவணன் ரவிசங்கர் சந்தானம் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு டீ பிஸ்கெட் பழங்கள் வழங்கினார்கள். உலகத்தையே இன்றைக்கி அச்சுறுத்தக்கூடிய அந்த கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த COVID-19னால் உலக நாடுகளே இன்றைக்கி அல்லலங்களில் போட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவிலையும் பார்த்தா அதனுடைய தாக்கம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு இருக்குது. அதனுடைய எதிரொலியாக கடந்த 37 நாட்களாக அனைத்து மாநிலங்கள் மாவட்டங்களும் லாக்டவுன் செய்யப்பட்டிருக்கு. இந்த லாக்டவுன் செய்ததுனால சாலையோரம் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் சாதாரண ஏழை தினக்கூலி செய்யக்கூடிய அந்த மக்களும் வந்து வாழ்க்கையில் மிக சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடைகள்லாம் அடைச்சிருக்கிறதுனால இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய அந்த ஆதரவற்ற முதியவர்களுக்கு இனிய நண்பர் எம்எஸ் மணிகண்டன் அவர்கள் தலைமையில் 15 நாட்களாக மாலை நேரத்தில் அவங்களுக்கு டீ பழங்கள் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சத்தான உணவுகள் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மதிய நேரங்களில் தச்சநல்லூர் ஜங்ஷன் டவுன் பேட்டை அந்த நரிக்குறவர் காலனி வரைக்கும் சாலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆதரவற்றவர்களை தேடி சென்று அவர்களுக்கு உணவு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாது நமது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தற்காலிக முகாமையும் போய் பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையான தேயிலை கொசுபத்தி மற்றும் சோப்பு இது போன்ற அவர்களுடைய சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். உண்மைக்குமே எல்லோரும் பணம் படைத்தவர்களுக்கும் இந்த மாதிரி எண்ணம் வந்திருந்தால் இந்த கொரோனா பாதிப்பு மட்டும் இல்லாமல் இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். அந்த வகையில் கடந்த 15 நாட்களாக எம்எஸ் மணிகண்டன் அவர்களோடு ஒரு குழுவினர் சேர்ந்து வீட்டிலே இருந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய குடும்பத்தோடு இன்றைக்கி வருகை தந்திருக்கிறாங்க. வீட்டிலே ஒரு 300 பார்சல் பிரியாணி ஒரு நாள் ரெடி பண்ணி எந்த பக்கம்லாம் மக்கள் இருக்காங்களோ அவங்களை தேடி சென்று அந்த மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய ரோட்டி சங்கம் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் வீட்டிலே இருக்கவும் விழித்திருக்க வேண்டும் தனித்திருக்க வேண்டும் வீட்டிலே இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே இந்த கொரோனாவை நாம் விரட்ட முடியும். இன்றைய தினம் தொழிலாளர் தினம் ஆகையினால் தொழில் செய்கிறவங்க மட்டும் இல்லாமல் இன்றைய கதாநாயகர்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் தமிழக காவல்துறைக்கே முன்னோடியாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய துணை ஆணையர் சரவணன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அந்த காவலர்கள் பணி செய்வது அத்துணையும் பாராட்டு பெறக்கூடியது. இன்றைக்கு சுகாதாரத்துறையின் சார்பாக தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாக அந்த நேரத்தில் பாராட்டு தெரிவித்து கொண்டு இதை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் மீண்டும் நாங்கள் சொல்வது விழித்திருங்கள் தனித்திருங்கள் குரானாவை விரட்டுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.